கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா என் கையில ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் என்னன்னா ப்ராசஸர், பேட்டரி, அந்த மாதிரியான விஷயம் தான். அது எல்லாமே ஐபோனோட ப்ராசஸர், ஐபோன் அதாவது A14 ப்ராசஸர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அதெல்லாம் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல மைன்கிராஃப்ட் பட் ஐ கேன் கிராஃப்ட் ஐபோன். ஐபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னென்ன நடக்குதுன்றத. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனு. டே இது ஐபோனான்னு கேட்காதீங்க, இதான் இப்போ மைன்கிராஃப்ட்ல ஐபோன் கைஸ். அச்சஸ்ல அப்படி இருக்காது இல்லையா, அந்த மாதிரி தான். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு ஏதாச்சும் போது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க, பெல் கந்து விடுங்க, வீடியோ உள்ள போயிடலாம். ஐபோன் கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள வந்து அதுக்கு தேவையான யாராவா இரா ஏ இரா 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 ஏன்டா தள்ளே இருக்கீங்க, ஆடா யாரா இவனுங்க, லூசு ப்ரோ இவனுங்க தள்ளே இருக்கானுங்க, லூசு தள்ளே இருக்கானுங்க ப்ரோ. எல்லாம் எங்க அந்த அண்ணனை காணோம், இவனுங்க தள்ளி விட்டதுல வேற எங்கேயாச்சும் சொல்லட்டுமா, செஸ்ட் எங்க போச்சுன்னு தெரியல. நான் மட்டும் உள்ள வந்தேன், பக்கத்துல எப்பவுமே செஸ்ட் இருக்கும், ஆன் பண்ணிட்டு தான் வந்தேன். செஸ்ட் கிடைச்சா நமக்கு அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாக விட்டு தான் நானும் அதை தேடு தேடு தேடுறேன். இந்த தேடின டைமுக்குள்ள அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ் தேவையான விட்டு அதே எடுத்துருக்கலாம் போல. நானும் என்னென்னமோ தேடி தேடி பார்த்துட்டேன் கைஸ். கடைசியில் வந்து பார்த்தோன்னா அந்த பையன் கிடைக்கவே இல்லை. ஆட போப்பா செஸ்ட்டு எங்கன்னா கட்டுறா போப்பா. இன்னும் நீ பைத்த காரணமே நினச்சிருக்கிறேன். நீ ஃபோன் ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு கேட்டால் கண்டிப்பாக அது மாதிரி எக்கச்சக்கமாக எல்லாமே இருந்தால் தான் ஃபோன் கரெக்டாக ஒர்க் ஆகும். டிஸ்பிளேலேருந்து எக்கச்சக்கமாக நிறைய விஷயம் இருக்கும், அது உள்ள அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் ஒர்க் ஆகும். ஆனால் இதுக்கு மூணு பொருள் இருந்தாலே வந்து ஐஃபோன் நம்ம செஞ்சிடலாம். அந்த மூணு பொருள் எடுக்கிறது நம்ம நிறைய பொருள் தேடணும். அதுக்கு தான் போயிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா லேக் ஆரம்பிச்சிட்டான். என்ன லேக் ஆகிற மாதிரி தெரியுது, எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் லேக் ஆகிற மாதிரி தெரியுதா கமெண்ட் சொல்லுங்க கைஸ். ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. டே லேக் உன்னை யாரா வர சொன்னது, நீ எனக்கு வேணவே வேணாம், தயவு செஞ்சு லேக் ஆகாதடா. டேய் ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் லேக் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நீ நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். சரி ஷேட் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா ஷேட் ஆஃப்னா நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியுது, எந்த ஒரு லேகுமே இருக்க மாதிரி தெரியல. ஆனால் ஷேட்ரை போட்டனா லைட்டாக கொஞ்ச நேரத்துக்கு நார்மலாக இருக்கும், திடீர்னு பார்த்தா லேக் ஆரம்பிச்சிடும். சரி நம்ம கிராஃபிங் டேபிளை போட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு ஃபோனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ரீலோட் அடிச்ச உடனே டெக்னாலஜின்னு வந்துச்சு பார்த்தீங்களா சைடில். இப்போ போட்டு செக் பண்ணுறதுக்கு எங்கே எங்கே வரணும் என்னத்துக்கு எங்கே அதுக்கு நிறைய பொருள் தேவை கைஸ். ஏன்டா நிறைய பொருள் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் அது ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு. அதுக்காக இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே கிளம்பணும். A few moments later. ஏதாச்சும் ஒரு கேவ் கிடைக்கும், அந்த கேவ்னு போனாக்கா இங்கே பாருங்கள் வில்லேஜ் ஒன்று தான் பார்த்தா. கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா, பக்கத்தில் ரெண்டு வில்லேஜ் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. வந்ததும் வந்துட்டான், அவனை அடிக்காமல் போனால் எப்படி, அவனை பார்த்தாலே என்னன்னு தெரியல கைஸ். எனக்கு அவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. அவனை அடிக்கக்கூடாது தான், அவன் தான் வில்லேஜை பார்த்துக்காக்குறான். இருந்தாலும் நமக்கு அயன் தேவைப்படுது இல்லையா, அதனாலதான் இவனை பிடிச்சி சொரு சொரு சொருவி இங்க ரெண்டு பேரும் கிடைப்பாங்க. அதனால நமக்கு இவனை பிடிச்சி அடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்னைய மன்னிச்சிட அயன் குழம்பே, இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அதனால தான் உனக்கு சாவடிச்சேன். எங்க இருக்கான்னு வேற தெரியல ரெஸ்டோனு டைமண்டு கோல்டு அது இது நிறைய தேவைப்படும். எங்க அது ஒரு ரூயின் போல் இருக்கு, இதுல என்ன இருக்கு, ஓகே கோல்டன் ஆப்பிள் ஒன்று இருக்கு, இதை தூக்கிட்டு அப்பாடா கேவ் மாட்டிச்சு உள்ள போயினேன்ட்டு. இது வேற இரேல் இருக்குது, ஒரே அமைச்சிருங்க நம்ம போயிட்டு இரு. எப்போ ஆப்ரேட்டரு அந்த லைட்டை கொஞ்சம் ஆன் பண்ணி விடுவோமா, இது வேற கொஞ்சம் இருட்டா இருக்குது, யாருக்கும் கண்ணு தெரில, அதனால கொஞ்சம் இருங்க டபக்கு. வந்துச்சா லைட் வந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து நம்ம கண்ணில் மாட்டுற எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு இங்கே வந்து போனா எது கிடைக்குதோ எல்லாமே நமக்கு கண்ணில் மாட்டுறது எல்லாமே தேவைதான். அது காப்புறம் தானே சரி, ஏன்னா இந்த வீடியோ நமக்கு காப்புறம் தேவை, அதனாலதான் இவனை போட்டிங்க நான் உடச்சிட்டுருக்கேன். ஆனால் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு மைண்ட் பண்ணுறது காரணம் இவன் நமக்கு இன்னைக்கு வேணும், இவனை விடக்கூடாது. எடுத்த வரைக்கும் நமக்கு பத்தாது, இன்னும் நிறைய தேவை. ரெஸ்டோரண்ட் பிளாக்காக நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆராணி என்னடா வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க, எப்படா வருவான், எப்படா இவனை போட்டுட்டாமல் நம்ப எடுத்து விடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ரெண்டு அப்படியே எத்தனை இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை, மூணு பிக்காக்ஸ் ஒன்று டைமண்ட் மூன்று
பாம் ஒன்று செயல் மூன்று கிட்டத்தட்ட நமக்கு தேவையானதை எடுத்துருவதாச்சு நினைக்கிறேன். இருங்க இதில் வச்சு பார்ப்போம். மேலே அப்படியே அதை வச்சாச்சு, கீழே காப்புரு, இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சாச்சா? இல்லை இல்லை, ஒன்று மட்டும் இருக்குது பிளாக்கு. ஐயா ஒன்று தான் மறந்துட்டேனே. இதுக்கப்புறம் வேலைக்கு வந்து கைஸ் மொத்தமாக தூக்கிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம செஞ்சுருவோம். ஏன்னா தனித்தனியாக வச்சா மறந்துடுறேன். ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமாக எடுத்துறேன். ஒன்று ஒன்றா தேடிட்டு வந்துட்டு இருந்தால் வேலைக்காகாது. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது கைஸ். அதுக்கு தேவையான பொருள் தான் இன்னொன்றுக்கும் தேவையாக இருக்கும். அதுக்காக போயிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பொறுக்கிட்டு வந்துட்டேன். எப்படியோ எல்லாத்தையும் பொறுக்கியாச்சு. பொறுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் உருக்கியாச்சு. உருக்கினதுக்கு அப்புறம் நம்ம பிளாக்காக மாத்திட்டோம். மொத்தம் நாலு பிளாக் தேவைப்படும். எல்லாத்துக்கும் மொத்தமாகவே சேர்த்து நாலு ரெட்ஸ்டோன் பிளாக்கு இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா. இதே மாதிரியே மேலே ஒன்று, அப்புறம் கீழே நடுவில் ரெண்டு. இப்போ அந்த ரெண்டு ரெட்ஸ்டோன் எடுத்து வச்சா வந்துடணும். எங்க டேய் தெய்வமே வாடா, என்கிட்ட இப்படி தானே சொன்னாங்க? என்கிட்டயும் சொன்னானுங்களே. இப்படி தான் கைஸ் வைக்கணும். கரெக்டாக நல்லா நான் நோட் பண்ணிட்டேன். இப்படி தான் வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் வரலன்னு தெரில. என்னவா இருக்கும்? இருங்க, அதை எல் கொடுத்தா அது ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்னது, பேட்ரி ஸ்டா. ஓ இப்போ தான் புரியுது. இந்த ஸ்டா இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதை மறந்துட்ட கைஸ். அதாவது ப்ராசஸர் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி அந்த பச்சை கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, இது என்னது, மேக்கே பிசிபி பேஸா, ஏதோ பேஸ் ஒன்று இருக்குது. இதை பண்ணிட்டு தான் அப்படி போகணும் போல. அப்படி வரியா? ஆக்சுவலா இது பண்றது ரொம்ப ஈஸி. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாங்க்ஸ் எடுத்து வச்சாலே முடிஞ்சிடும். ரெண்டே ரெண்டு பிளாங்க்ஸ் வச்சா அந்த ஒரு பச்சை கலர் இருந்துச்சு இல்லையா, அந்த பேஸ் அது நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அது பண்ணாதான் இதெல்லாம் பண்ண முடியும்ன்றது நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அந்த இடத்துல கணிப்பு. அதாவது நான் விளையாடுறப்ப எனக்கு அப்படி தோணுச்சு, ஆனா ஆக்சுவலா அது உண்மையே கிடையாது. ஏன் சொல்றது அவங்களுக்கு போக போக புரியும். இந்த பேஸ் பண்ணாமலும் இப்ப நான் இதை பண்ற பாத்தீங்களா, இது நம்மளால பண்ண முடியும். ஆனா இப்ப நான் வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருங்களை மாத்தி வச்சிட்டேன் நினைக்கிறேன். இது காப்பர் கீழே வரும். ஆமா, காப்பர் கீழே வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டோன் வரும். இப்போ இதை வச்சுட்டு அப்புறம் முன்னாடி வச்ச மாதிரி தான் நானும் இப்போ வைப்பேன். ஆனால் இப்போ மட்டும் அந்த பேட்டரி வந்துச்சு. வந்துச்சு வந்துச்சு. முன்னாடி நீ இப்படி தான் வச்ச, அப்போ ஏன் இந்த பேட்டரி வரனா? அந்த டைம் வரப்ப நானே உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு ஒரு டைம் வரும். இப்போ இந்த பேட்டரியை பற்றி பார்ப்போம். பேட்டரி வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண முடியாது. இது சும்மா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க எப்படி இருக்குது, அப்படியே ஐஃபோன் பேட்டரி மாதிரி இருக்கா, அந்த சிம்பிளிருந்து எல்லாமே பேட்டரி மாதிரி, அச்சசல் பேட்டரி மாதிரி இருக்கும். இருங்க இவங்ககிட்ட தூக்கி போட்டாய் குதிரை. இவன் வேணாம் தண்ணியில் இருக்கான், அப்புறம் தண்ணியில் பேட்டரி போட்டால் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. பங்கு இங்கேங்க தோ ஒருத்தருக்கான பங்கு, இந்த பேட்டரி எடுத்துகிட்டு போயிடுக்கோ, இனி போய் சார்ஜ் போட்டுக்கோ. டேய் வேகமாக போகலாம், இதை போட்டால் உனக்கு 100% ஏற்றிக்கோ. ஐஃபோன் பேட்டரிடா, நல்லா தாங்கும். 13 Pro தான், நல்லாயிருக்கும். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. என்னடா, சரி இந்தா சொல்லி விடுறேன் உனக்கு, இந்தா வாங்கிக்கல்யா உனக்கு. அடுத்ததான் நம்ம பண்ண போறதுதான் ப்ராசஸர். அந்த ப்ராசஸருக்கு என்னன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இதுதான் தேவை. இதுக்கு அந்த ஸ்டோன் வந்து பார்த்தா எனக்கு மறந்து போச்சு கேஸ், எப்படி செய்யறது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து டக் டக்குனு வச்சுட்டு அந்த ஸ்டோன், ஐயோ அதை வந்து மறந்து போயிட்டேன். ஆ ஞாபகம் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. காபிள் ஸ்டோனை உருக்கி அதுக்கப்புறம் அப்படி பண்ணுறதுன்னு மறந்துட்டு நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸ்டோன் எப்படி பண்ணும், அந்த ஸ்டோன்ற பாருங்க பட்டன், அந்த ஸ்டோன்ன்றதே மறந்து, பட்டன்ன்றதே மறந்து நான் ஸ்டோன் சொல்லிருக்கேன். அந்த பட்டனை செஞ்சு அப்புறம் தூக்கிட்டு போய் அந்த நடுவில் வச்சோடனே நமக்கு ப்ராசஸரும் வந்துட்டான். ப்ராசஸரும் வந்துருச்சு. ஏன் 14 ப்ராசஸர் அப்படின்னு வந்துச்சு. நமக்கு ஐஃபோனில் என்ன ப்ராசஸர் இது நமக்கு தெரியாது, ஏன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணல. அதனால சரி ஐஃபோன் ப்ராசஸரா, ஓகே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக இருந்துச்சு. இதை போட்டால் ஸ்பீடாக ஓடுமா பண்ணிக்குட்டி? இந்தாடா ஐஃபோன் ப்ராசஸரா, எத்தனை பேர் ஸ்பீடாக ஓடுறா, என்ன கண்டுக்கா போகிறான். டே ப்ராசஸரா அது, ஒய்யால உனக்காக செஞ்சு எடுத்துன்னு வரேன். இந்த குதிரை நீ எடுத்துகிட்டு போடா, இந்த ஓடுறா அவ்வளோதான், எடுத்துன்னு ஓடுற, வேகமாக ஓடு ஓடு. என்ன எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம இப்போதைக்கு ரெண்டு பண்ணியாச்சு, இன்னும் ஒன்று பண்ணாலே ஐஃபோன் நம்ம பண்ண முடியும். ஆனால் இந்த ஒன்று பண்ணுறது தான் பிரச்சனையே இருக்குது. இந்த இடத்துல நம்ம நார்மலில் நம்மளால் பண்ண முடியாது. இங்கேருந்து நெதர் போயிட்டு அங்கே நெதர் குவெஸ்ட் எடுத்து அப்புறம் தான் நம்ம அதை பண்ண முடியும். அதுக்கு இப்போ நம்ம நெதர் போனோம், நெதர் போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த நெதர் குவெஸ்ட் எடுத்து அங்கே போயிட்டு அந்த ரெஸ்டோன் கம்பேர்டர் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கு நம்ம நெதருக்கு போகணும். லாவா தேடி போட்டல் ஓப்பன்லாம் சொல்லிட்டு தான் தேட்டிருந்தேன். வழியில் இவன் மாட்டிக்கிட்டான். சரி டெம்பிள் மாட்டிக்கிச்சு, உள்ளே போய் ஒரு விசிட்டை போட்டுருவோம், நம்மளுக்கு ஏதாச்சும் ரூட் கிடைக்கும்ட்டு சர் சர்னு உள்ளே வந்துட்டோம். இங்க ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துட்டு போற மாதிரியே இருக்குல்ல. சரி நம்ம எதுக்கு இங்க காமிச்சிட்டே, நேரா அங்க போயிடுவோம். என்னடா கிழுவே, மேட்ருக்கு வாடா. இங்க இருந்து நம்ம முக்கியமா போறதே அந்த நெதர் கஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஐபோன் செஞ்சு அந்த ஐபோன் எப்படி வர்க் ஆகுதுன்னு பாக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே டக் டக் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து நான் எதுக்கு போறன்றதே மறந்துட்டு அப்படி ஒரு வேலைய பண்றேன் गाइस. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம தேவையான வந்து பார்த்தா ஒப்ஜெக்ட் எல்லாம் வந்து பார்த்தா டக்கு டக்குனு உட்காஞ்சி மைண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கிற வரைக்கும் வந்து பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம அங்க போய் வந்து பார்த்தா நெதர் கஸ்ட் எடுத்தா தான் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இங்க இருந்து உள்ள போயிட்டு சரி என்டர் ஆயிட்டு இப்படி லைட்டா திரும்பவுமே சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா பயபொல்ல எடுத்தோடனே கல்ல மாட்டீங்கன்னா. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த போட்டோஸை பார்த்த ஆர்வத்துல அடடா போட்டோஸ் நமக்கு எடுத்தோடனே கல்ல மாட்டீங்கன்னா, இந்த வாரண்டா போட்டோஸ் முதல்ல வந்து பிளேஸ் அடிக்கிறேன். இருங்க மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி வருவோம். இங்க எங்க 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 போ 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 மேல போ மேல போ அப்படிதான். இன்னும் கொஞ்சம் தான் நினைக்கிறேன் மேல வந்துட்டா. இவன் வராங்க, லாவா லாவா லாவா, டே 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 உட்றா உட்றா, வாராயா 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 வாராயா. தப்பிச்சு வந்து அப்படியே மேல போய் இப்ப பாருங்க மேல போயிட்டு பிளேஸ்
கிளாஸ் அடிக்கிறேனே நெதர் குவெஸ்ட்டை மறந்துது எதுக்கு வந்தோன்றதே நெதர் குவெஸ்ட்லாம் கண்ணில் மாட்டுது பார்க்காம நான் மாட்டேன் எதுக்கு வந்தோன்றதையே மறந்து உண்மையாவே அங்க போயிட்டு இருக்க எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே திட்டு ஸ்பார்க் ஆகி அட நம்ம இதுக்கு தானே வந்தோம் முதல்ல இவனை மைண்ட் பண்ணி அதை முடிச்சுட்டு ஐபோன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவோம் ஐபோன் ஏதாச்சும் வெயிட்டான லூட் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படியே எடுத்தாச்சு இதுக்கு எத்தனை ரெண்டு இருந்தா போதும் ஆமா ரெண்டு இருந்தா போதும் டார்ச் வந்து பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு இங்க பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சேன் இதை மட்டும் எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து அங்க போய் அங்க நார்வல் போயிடுவோம் நம்ம வந்த வழியாவே போர்ட்டல் வழியா வெளியே வந்துட்டோம் வரலையா இவனும் வரல எதுக்கு சிரிக்கிற நீ கொய்யால இவன் சிரிக்க மாட்டானே இல்லை கைஸ் புரிஞ்சிச்சு இப்போ கிராஃபின் டேபிள் போட்டு நான் இப்போ மேலே நின்னா இப்போ சுற்றி பார்க்குற பாருங்களேன் இதை நான் ஸ்டார்டிங்ல நோட் பண்ணேன் சுற்றி பார்க்குறப்ப சிரிக்கிற மாதிரி இல்லையே எந்த ஒரு மூஞ்சுமே ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி ஒரு பக்கமாச்சு இருக்கு இப்போ தான் புரியுது இவன் ஒர்க் ஆக மாட்டான்ட்டு விஷயமா அந்த சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறான் பார்த்தீங்களா மூஞ்சிக்காரன் அவன் தான் ஒர்க் ஆக மாட்டான் மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்கள் வழக்கமே இதில் இந்த பிசிபி ட்ரை பண்ணி பார்ப்போம் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன் நடுவில் அப்படியே அந்த பிளாக் தூக்கி வைப்போம் வந்துட்டான் பார்த்தீங்களா பிசிபியும் வந்துருச்சு இப்போது நம்ம இந்த பிசிபியை சும்மா அப்படியே ஒரு நோட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறோம் அதாவது ஃபோனை பண்ண போகிறோம் ஃபோன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தூக்கி 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 ஒரு டக்கு டக்கு வச்சுட்டு வந்துடணும் இன்னும் வரமாட்டான் டே இப்படி தானே சொன்னாங்க எல்லாம் சொல்ல மாட்டான் சும்மா மாற்றி எனக்கு தெரியும் இது எப்படி வச்சா வரும்ன்ட்டு சும்மா மாற்றி வச்சுட்டு இருக்காங்க வாசி நடிப்பு பேரமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா பேட்டரி பிசிபி ப்ராசஸர் அப்படியே வச்ச உடனே டப்புன்னு நமக்கு ஐஃபோனு வந்துருச்சு ஐஃபோன் வந்துருச்சு வாங்கிட்டோம் ஐபோன் எடுத்தோடனே சைட்ல பார்த்தா படப்படப்படப்பட வில்லேஜ் 1 வில்லேஜ் 2 வில்லேஜ் 3 இன்னமும் வந்துட்டு இருக்கேன் என்னது பாஹே ஹெவி டிரைவர் ஓ யாரா என்ன ஏதோ ஹிந்தியில் ஹிந்தியா இது ஹிந்தி தான் நினைக்கிறேன் வில்லேஜர் 2 புரியுது வில்லேஜர் 2 வந்து பார்த்தோன்னா எனக்கும் ஐஃபோன் வேணும்னு கேட்குறாரு அப்புறம் வில்லேஜர் 3 வந்து பார்த்தோன்னா ஐ வில் டேக் திஸ் ஐஃபோன் ஃபார் த அதாவது அவர் இந்த ஐஃபோனை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு பவர்ஃபுல்லான ஆர்மர் தராராம் அப்படியே அது கீழே பார்த்தா என்னது இது ஓ நம்ம அந்த ஐஃபோனை திரும்பி நம்மளே ரீஃபண்ட் வாங்கிட்டோமா ரீஃபண்ட் வாங்கிட்டோம் வில்லேஜர் 3 வந்து பார்த்தோன்னா ஏதோ சேட் ஆகிட்டாராம் அதுக்கப்புறம் ஆஹா ஓகையா இன்னமும் என்னது ஆஹா ஓகையா தோக்கியோ என்னவோ போட்டிருக்காங்க நூப்பு கீப்பெல்லாம் போகிறேன் அது என்னன்னு தெரியல அப்புறம் மூணு பேரும் காலியாகி வெளியே போயிட்டு இருக்காங்க நம்ம ஃபோனை வாங்கிட்டோம் ஆர்மர் நம்மகிட்டே வந்துருச்சு நம்ம ஆர்மரை மட்டும் வாங்கிட்டு அவனை ஏமாற்றி அமைச்சாச்சு இதில் நிறைய நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்ஸு பிக்ஆக்ஸு அது இது நிறைய கிடச்சிருக்கோம் இது எல்லாமே ஓபி சோடு ஓபி ஆக்ஸுன்ட்டு பிக்ஆக்ஸ் மட்டும் ரெண்டு இருந்துச்சு என்ன இது ஓ இது ஃபார்ச்சூன் எங்கே பாருங்களேன் சில்க் பிக்ஆக்ஸா ஐபோன் நம்ம கிட்ட வந்தோடனே ஐபோன் வச்சு ரீஃபண்ட் பண்ணி நம்ம ஆர்மர்லாம் வாங்கிட்டோம் ஆனால் ஐபோனை வச்சு வேற ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபோனை தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஓகே மைக்ரோஃப்ட்ன்றதுனால ஓகே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபோன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே ஐபோன் எடுத்தா முட்டையா என்ன இது அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த முட்டை போடுறான் பார்த்தீங்களா இது ஒன்னே ஒன்று தான் பவர்ன்ட்டு இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா உண்மையிலே இந்த ஒரு பவர் தான் இருக்காமே மெய்யாலுமே இதாங்க உண்மையிலே இந்த ஒரே ஒரு பவர் மட்டும் தான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ணோடனே பாடி கார்டாக வந்துடுறானுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம கண்டி இவனுங்க உயிரே கொடுப்பானுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம போய் டிராகனை சம்பவம் பண்ண வேண்டியது தான் ஃபோனை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் அப்படி இப்படிலாம் நினச்சேன் கடைசியில் நான் நினச்சது என்னமோ நடக்குது அப்புறம் இந்த பிக்ஆக்ஸோட பவர் டெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ரெண்டு பிக்ஆக்ஸ் கொடுத்தாங்கல்ல ரெண்டுமே கிட்டத்தட்ட அந்த என்ஷான் பவர் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி மைண்ட் பண்ணுறப்பையும் ஒரே மாதிரி தான் ஸ்பீட் இருந்துச்சு எல்லாமே ஒன்று தான் அப்புறம் நம்ம ஃபோட்டோஸ்குள்ளே என்ட்ராய் குச்சிட வேண்டியது தான் ஃபோட்டோஸ்குள்ளே வந்துட்டோம் இங்கே உங்களுக்கு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கப்புறம் அது நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஏதோ பக் ஆகிடுச்சு அதை என்னால் சரி பண்ண முடியல அதுதான் விஷயம் லூட்டிங் 5 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க லூட்டிங் கொடுத்துருக்கான் டப்பு டப்புன்னு வேலை முடிஞ்சிடும் இவனை போய் அடித்தோடனே இவனே ஒரு நாள் கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது டேய் கொடுத்துட்றா என்ன கொடுத்துருக்கான் நாலு இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது லூட்டிங்க உன்ன நம்பருண்டா நான் லூட்டிங்கடா உண்ணா டேய் ஒண்ணுடாடா பாவி லூட்டிங்கடா நீ இவா என்னடா ஒண்ணே ஒண்ணு தான் கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேர் அடிச்சதுக்கு கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு நம்ம கிடைச்சிருக்க ஆர்மர் எல்லாமே ஓப்பியான ஆர்மர் தான் ஆனால் ஒர்க் ஆகுதான் தான் அவுட்டா இருக்குது அடிக்கிறேன் அப்பாடா கொடுக்குறான்னு நினைக்கிறேன் இருங்க கத்தே கத்தையா வந்திருக்கேன் இதை போய் எடுத்தா தெரியும் அப்பாடா ஒர்க் ஆகுது கைஸ் அஞ்சு ஒருத்தருக்கே நாலு கொடுத்துருக்கான் இவனை பாருங்க அதே மாதிரி கத்தையா இவன் எத்தனை கொடுத்துருக்கான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் எத்தனை 9 அப்பாடா ஒர்க் ஆகுது நான் வேற ஒர்க் ஆகுறியோன்னு பயந்துட்டேன் அப்புறம் இவங்களை முடிச்சதுக்கே நம்ம டப்பு டப்புன்னு அடிச்சு இங்கே ஒரு 3 பேர் இருந்தானுங்க இவங்களை முடிச்சு நம்ம இடத்த காலி பண்ணலான்ட்டு 3 பேரையும் முடிச்சு விட்டேன் 3 பேரையும் முடிச்சதுக்கப்புறம் அங்கதான் ஒரு நம்ம நம்ம எதிர்பார்க்காத அதிகமாவே கிடைச்சிருச்சு எத்தனைனா 24 கிடைச்சிருக்கு
இதே மாதிரி என்டர்மேன் கதை முடிக்கிறதுக்கும் வந்து என்டர்மேனை கண்டுபிடிச்சி பங்கைய வா 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 காண்டாய் உள்ள வா இருங்க உடச்சிட்டு உள்ள போயிடுவோம் முத வாடா 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 டப்புனு வாடா சிங்க குட்டிடா நீ வாடா அப்படிதான் ஓடியோ 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 இவனை அடிச்ச உடனே கொஞ்சம் நமக்கு நாக் பேக் பவர் இருக்கிறதுனால எங்க செத்துட்டான் இவன் இவ்வளோ தூரம் செத்துருக்கானே ஒன்னே ஒன்று தான் அவனா செத்துட்டான் இவன் எத்தனை கொடுத்துருக்கான் அஞ்சு போடு இவன் எத்தனை கொடுத்துருக்கான் இருங்க இவன் எத்தனை கீழ் இருக்கு எத்தனை அஞ்சு பத்து மொத்தம் வந்து பார்த்தனா இப்பயே டப்புன்னு பத்து கிடச்சிச்சு இவன் எத்தனை கொடுத்துருக்கான் நிறைய தான் கிடைக்குது இவன் எத்தனை பத்து இவன் பதினாலு அப்புறம் இவன் எத்தனை எனக்கு தெரிஞ்சு பதினாலுக்கு மேலே போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆ பதினாறு வந்துச்சு இன்னும் ஒன்று எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் எதை எடுக்குது எதை எடுக்குது காப்பு சொல்லி நாலு போடு வேற லெவல் ஐபோனை வச்சு என்னென்னமோ பண்ணலாம்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஐபோனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போல முட்டை மட்டும் தான் போட முடிஞ்சுது என்னத்த சொல்கிறது இவன் எந்த பக்கம் போனா டே ஐயா ஃப்ரெண்ட்ரு எங்கடா போனா எந்த பக்கம் போனா ஆ பிடிச்சிட்டேன் ஓடனா மட்டும் விட்டுருவோம்னா தோ வந்துட்டு இருக்க பாரு எங்க கரெக்டாக போயிட்டு கரெக்டாக ஆ மாட்டிக்கலாம் பங்கு பங்கு மாட்டிங்கன்னு விட்டுருவோமா எனக்கு இதில் ஒரு சந்தேகம் குறைச்சு கேஸ் அதை அப்படியே இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சும்மா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதாக வந்துட்டு இருக்கேன் நம்ம பாடி கார்டு நம்ம அடிச்சா அவன் நம்மளை அடிக்கவே மாட்டான் என்ன பண்ணாலும் அவன் நம்ம சாவடிச்சாலும் நம்மளை அவன் அடிக்க மாட்டான் சரி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் லைட்டாக ஒரு பயம் தான் அதனால தான் இதில் பெட்டு செஞ்சு இப்போ ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் இந்தா பங்கே அடிக்கக்கூடாது என்ன வரானா ஐயோ வராங்க இவா பைத்தியக்காரே நீ என் பாடி கார்டு என்ன அடிக்கக்கூடாதா ஆனால் நான் விளாண்ட வீடியோலாம் இவன் என்னங்க இவன் ஒரு வித்தியாசமாக இருக்கிறான் ஆத்தாடி ஆனால் சண்டாளா நீ ஆடா என்ன கொலை பண்ண பார்த்த பாடி கார்டுனான்ட்டு இப்படி பண்ற பத்தியா டேய் நல்லாவே இருக்க மாட்டேடா என்ன கொலை பண்ண பார்த்த இதுக்கு முன்னாடி நம்ம மான் நிறைய வந்து பார்த்தா பாடி கார்டுலாம் வேற வேற பேர்லாம் வந்திருக்காங்க ஆனால் அந்த பாடி கார்டுலாம் எதுவும் பண்ண மாட்டான் இவன் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி நம்ம போட்டோம்மன்ட்டு உள்ள போயிட்டு அங்க பாடி கார்டை வச்சு இங்க ஃபுல்லா வந்து பார்த்தா என்டர்மேன் இருப்பான் இல்லையா இவனுக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் டைம் வேற அது அந்த இது வரைக்கும் வந்து பார்த்தா குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்பதான் அடுத்து வந்து நிறைய பேர் ஸ்பான் பண்ண முடியும் கிறிஸ்டல் உடைக்கிறது தண்ணி யூஸ் பண்ணி தான் உடைக்க போறோம் தண்ணி யூஸ் பண்ணி உடைக்கிறது நமக்கு பழகிடுச்சு அது வந்து ஒண்ணுமே இல்ல போவோம் தண்ணி எடுத்து போய் ஊத்தும் உடைப்போம் அப்படியே தண்ணி எடுத்து போய் ஊத்தும் உடைப்போம் இப்படிதான் உடச்சு உடச்சு போயிட்டு இருந்தோம் ஒண்ணு மட்டும் எட்டல சரி எட்டலன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஏதாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா இதுவும் போச்சா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க தண்ணி இருந்தாலாச்சும் ஈஸியா டப்பு டப்புன்னு முடிச்சிடலாம் இப்ப தண்ணி வேற நம்ம கிட்ட இல்ல தண்ணி இல்லாதனால இங்க இருந்தாங்க அங்க இருந்தவங்க தாவறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் இந்த வீடியோ ஐபோனை வச்சு ஐபோன் வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா ஐபோனுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்கல கொடுத்ததுன்னு பார்த்தா நம்ம கூட இருக்க இந்த பாடி கார்டுனு சொல்லிட்டு தண்டக்கரமத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு அடிக்கலான்னு பார்த்தா இவங்களும் அடிக்க மாட்டானுங்க போல இந்த பையன் வழி கீழே வரமாட்டான் இவன் வந்தாலும் அவனுக்கு அடிக்க மாட்டானுங்க அது வேற விஷயம் அவன் வருவான் வருவான்னு பார்த்து கூல்டவுன் டைம் முடிஞ்சு அடுத்த நான் இவங்களை ஸ்பான் பண்ணி ஸ்பான் அப்போ நான் வந்துட்டு இருக்கான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் இவனை போயிட்டு ஐபோன் வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பாப்போம் ஐபோன் வச்சு அடிக்க முடியுதான்றது தெரியல வந்தால் தான் தெரியும் வாடா வாடா ரசா வாடா ரசா வாடா ரசா அப்படிதான் இன்னும் கொஞ்சம் வாய்க்கோ வாய்க்கோ போது ஒரு நல்லா ஓரளவுக்கு ரொம்பலாம் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக போகுது அப்படியே அடிச்சு 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 கொஞ்சம் கிட்டத்தட்ட குறைச்சிட்டேன் அப்போடா குறைஞ்சிச்சு இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் பவர் கொடுத்த ஓபி அந்த நூட்டில் இருக்கு இல்லையா ஆக்சி இதெல்லாம் எடுத்து சும்மா அடி அடின்னு அடித்தேன் இதுவும் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாலாம் போல நார்மலாக நம்ம டைமண்ட்ஸ் உடச்சு அடிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு பெருசாக போன மாதிரி தெரியல இப்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இப்போ கீழே வரப்போ கரெக்டாக இவங்க இங்கே ஸ்பான் பண்ணி விட்டுனா பாடி கார்டு ஸ்பான் ஆகணுங்க இங்கேருந்து இவனுக்கு அடிச்சிருவானுங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையில் ஸ்பான் பண்ணி விட்டுருங்க டே பங்காளி அடிச்சிருக்கடா அவனா என்ன ஓட்டானுங்க டே என்ன மட்டும் அந்த தேடி வந்து அடிக்கிறீங்கல்ல இவன் அடிக்கடா வர மாட்டானுங்க போங்கடா அப்படிக்கா நான் சொல்ற போறேன் போட ஏதோ அசிங்கமா பேசிட்டு போறேன் இவனுக்கு அடிக்க மாட்டானுங்க நம்மளே தான் அடிக்கணும் நம்ம போனை வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு சரி அடிச்ச வரைக்கும் போதும் இப்ப என்னாலும் பரவாயில்ல போனை வச்சே அடி அடி நினைச்சு உங்களுடைய கருத்தை கமெண்ட் சொல்லுங்க ஒரு செல்ஃபி எடுத்து போங்க.